நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த தம்ப்நெயிலில் பார்க்குற மாதிரி நம்ம வீட்லேயும் மல்லிப்பூ இந்த மாதிரி பூத்து குலுங்குச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதுக்கான ஃபர்டிலைசர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ மல்லி கொத்து கொத்தாக மல்லி பூத்துருக்கு. ஸோ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஃபர்டிலைசர் என்ன, அந்த ஃபர்டிலைசர் கொடுத்த பிறகு என்ன ஆகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு ஈவினிங் டைமில் மட்டும்தான் கொடுக்கணும், மார்னிங் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் காலையில் எடுத்தேன். ஃபர்டிலைசர் கொடுத்து ஒரு 10 நாளில் நான் எடுத்தேன். இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப எஃபெக்ட்டுங்க. ஆனால் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கணும். அது என்ன பொருள், அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு ஆட்டோட உரங்க, அதாவது வந்துட்டு ஆட்டு சாணம். ஓகேங்களா? இதை வந்துட்டு நம்ம ஒரு 3 கைப்பிடி அளவு நம்ம எடுக்க போகிறோம். ஒரு பக்கெட்டில் 1/4 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு அது கூட வந்துட்டு இந்த ஆட்டு சாணத்தை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இது வந்துட்டு மக்கின 1 வருஷத்து ஆட்டு சாணம். ஓகேங்களா? இதை வந்துட்டு நம்ம 3 கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். இது எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் ஃபஸ்ட்டு ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செடிக்கு டைல்யூட் பண்ணி கொடுக்கணும். இதை வந்துட்டு அப்படியே போடலாம். ஆனால் வந்துட்டு செடிக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப ஹீட்டுங்க. ஆட்டு சாணம் வந்துட்டு ரொம்ப ஹீட்டு, அதனால் நம்ம தண்ணியில் நல்லா அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா டைல்யூட் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ஆட்டு சாணத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்டு சாணத்தில் வந்துட்டு நைட்ரஜனும் பாஸ்பரஸ் சத்தும் அதிகமாக இருக்குங்க. ஸோ இது வந்துட்டு புது துளிர்கள் வரத்துக்கும் அதே சமயத்தில் மொட்டுக்கள் கொடுக்கறதுக்கும் இந்த ஆட்டு சாணம் உதவுது. இப்போ இதை நம்ம போட்டுட்டு 1 நாள் வந்துட்டு மக்க வச்சிடணும், அதாவது ஃபர்மெண்ட் பண்ணிடணுங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு 1/10 லிட்டர் தண்ணியில் நம்ம கலந்துக்கணும். ஓகேங்களா? இப்போ வெயில் சீசன்னால் நம்ம இந்த ஆட்டு உரத்தை நம்ம செடிக்கு டைரெக்டாக போடக்கூடாதுங்க. ஏன்னா இதுவும் ஹீட்டு, செடியும் வந்துட்டு ஹீட் ஆகிடும். அதனால் நம்ம இதை தண்ணியில் கரைச்சிட்டு கூடவே 10 லிட்டர் தண்ணியில் நம்ம இதை டைல்யூட் பண்ணிட்டு தாங்க கண்டிப்பாக கொடுக்கணும். இதை கொடுக்கும்போது நல்லா வந்துட்டு தண்ணி ஃபஸ்ட்டு காலையில் நீங்கள் கொடுக்குற தண்ணியை நீங்கள் கொடுத்துருங்க. ஈவினிங் டைமில் வெயில் தாழ்ந்த பிறகு இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் கொடுங்க. ஆட்டோட ஃப்ரெஷ்ஷான சாணத்தை எடுத்து நம்ம செடிக்கு போடக்கூடாதுங்க, அது வந்து செடியே பாதிக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மக்க வச்சுட்டு, சாணத்தை மக்க வச்சுட்டு நம்ம வந்து நம்ம செடிக்கு ஃபர்டிலைசராக ஆட் பண்ணலாம். அதுவும் லிக்விட் ஃபர்டிலைசராக ஆட் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டாக இருக்குங்க. ரிசல்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரம் கொடுக்கும். ஓகேங்க? இதை எப்போ கொடுக்கணுன்றதுனால, இது வந்து கொஞ்சம் சூடுன்றதுனால நம்ம மாதத்துக்கு 1 வாட்டி கொடுத்தா போதுங்க. இந்த ஃபர்டிலைசர் நல்ல சாயந்தர நேரத்தில் இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக உங்கள் செடிக்கு கொடுங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஆட்டு சாணம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னா நம்ம கையில் இருக்குங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 1 கிலோ, 3 கிலோ, 5 கிலோன்னு பேக்கிங்கில் இருக்குது. ஸோ இது தாங்க ரிசல்ட்டு. 10 நாளைக்கு அப்புறம் இது தாங்க ரிசல்ட்டு. பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் இருக்குது நம்ம செடியிலன்ட்டு. ஆட்டு சாணம் வந்துட்டு எப்போவுமே பெஸ்ட்டான உரம் தாங்க. கவு மென்யர், அப்புறம் வர்மி கம்போஸ்ட், ஆட்டு தொழு, ஆட்டு சாணம், இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இயற்கையாகவே ஆர்கானிக் ஃபர்டிலைசருங்க இது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு ரிச் நைட்ரஜனும் பாஸ்பரஸும் இருக்கிற ஃபர்டிலைசர் இது. இதை நம்ம ரெகுலராகவே 1 மந்த்துக்கு 1 நம்ம செடிக்கு கொடுத்துட்டு வரலாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு தொழு உரம் இருக்குது, அப்புறம் வந்து வர்மி கம்போஸ்ட் இருக்குது அப்படின்னு தான் தெரியும். ஆட்டு உரம் வந்துட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்றது டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம சென்னையிலேயோ இல்லை சிட்டிலேயோ வந்துட்டு ஆடுகள் கம்மியாயிடுச்சு இல்லைங்களா, அதனால் வந்துட்டு ஆட்டு உரம் யூஸ் பண்ணலாமான்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. ஆட்டு உரம் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. மக்கிய ஆட்டு உரம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து மண்புழு உரத்துலேயும் கவு மென்யர், அதாவது தொழு உரத்துலேயும் என்ன சத்து இருக்கோ அதை விட அதிகப்படியான சத்து வந்து ஆட்டு உரத்தில் இருக்குது. ஆனால் வந்துட்டு நிறைய சூடும் கூட, ஆனால் வந்து நிறைய சத்து இருக்குது. அதில் நியூட்ரியன்ஸ் வந்து நிறைய இருக்குது, பிளான்ஸுக்கு போகிற நியூட்ரியன்ஸ். இன்றைக்கி மட்டுமே நான் வந்துட்டு 2 கைப்பிடி அளவு மல்லி பறித்தேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இந்த ஸ்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்துட்டு 16 ரோஸு அப்புறம் மற்ற செடிங்கெல்லாம் சேர்த்து 30 செடி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சென்ட் பண்ண பிளான்ஸ் தான் இது ஃபுல்லாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ
நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.